கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ரஜினி படத்துல தீபிகா படுகோனே நடிக்கலாம். ஐ படத்தை அடுத்து பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கும் அடுத்த படம் எந்திரன் 2. இந்த படத்துலயும் எந்திரன் படத்துல நடிச்ச ரஜினியே நாயகனா நடிக்கிறாரு. ஆனா எந்திரன்ல நடிச்ச ஐஸ்வர்யா ராய் இந்த படத்துல நடிக்கல. மாறா பாலிவுட்ல புகழ்பெற்ற சில நடிகைகள் கிட்ட கால் ஷீட் கேட்டுட்டு இருக்காரு சங்கர். இந்த நிலையில ஏற்கனவே ரஜினியோட கோச்சடையான்ல நடிச்ச தீபிகா படுகோனே மற்றும் கட்ரீனா கைஃப் ஆகிய ரெண்டு பேர்ல ஒருத்தரை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாச்சு. இந்த நிலையில எந்திரன் 2 படத்துல நடிக்கிறத பத்தி என்கிட்ட இது வரைக்கும் யாருமே பேசலன்னு தீபிகா படுகோனே செய்தி வெளியிட்டிருக்காங்க. மேலும் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச நடிகர்கள்ல ரஜினி குறிப்பிடத்தக்கவர். அவரோட ராணா படத்திலேயே நான் நடிக்கிறதா இருந்தது. அந்த படம் கைவிடப்பட்ட போதும் பின்னாடி கோச்சடையான் அனிமேஷன் படத்தை என்னை நடிக்க வச்சாருங்க சௌந்தர்யா. அப்போ என்னையும் தன்னோட மகள்கள்ல ஒருத்தராவே நினைச்சு பழகினாரு ரஜினி. அதோட அவரோட எளிமை ஆன்மீக சிந்தனை என ரொம்பவும் கவர்ந்தது. அதனால அவரோட அடுத்தடுத்து சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா நடிக்கணும்ன்ற ஆசை எனக்குள்ள இருக்கு. இந்த நேரத்துல ரஜினியோட எந்திரன் 2 படத்துல என்னை நடிக்க வைக்க அந்த பட டைரக்டர் சங்கர் என்னிடம் பேசியிருக்கிறதா செய்திகள் வெளியானது எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. காரணம், இது வரைக்கும் அந்த படம் சம்பந்தமா யாருமே என்னை தொடர்பு கொண்டு பேசினதே இல்லை. ஒருவேளை அப்படி பேசினா அதை பத்தி முடிவெடுப்பேன்னு தெரிவிச்சிருக்காங்க தீபிகா.